சிங்கப்பூர் இந்திய பண்டிகைகள் சிறப்பா கொண்டாடப்படுற இடங்கள்ல முக்கியமான ஒண்ணு. அதுல தீபாவளி பண்டிகை மிக முக்கியமானது. சிராங்கூன் சாலை முழுக்க அலங்காரங்கள், கண்கவரும் வண்ண ஒளிகள், தீபாவளி சிறப்பு சந்தைகள், இனிப்பு பலகார கடைகள், பல்வேறு விழாக்கள்னு இன்னும் சில வாரங்கள்ல வர இருக்கிற தீபாவளிய வரவேற்க சிங்கப்பூர் ஆயத்தமாகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்தியர்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை தான் தீபாவளி. பலகாரம் இல்லாத தீபாவளி ஒன்று இருக்கவே முடியாது. இனிப்பு வகைகள், காரசாரமான முறுக்கு வகைகள்னு ஒரு கொண்டாட்ட கலையவே ஏற்படுத்துகின்றன தீபாவளி பலகாரங்கள். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியையும் பரிசுகளையும் பலகாரங்களையும் பகிர்ந்து கொள்ள வழிவகுக்குது தீபாவளி. இது தமிழ் முரசின் கலாச்சாரமும் நாமும். எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நான் தான் இனிப்பு பலகாரம் செய்கிறது பழக்கம். எங்கள் அம்மா, பாட்டி, மாமியார் எல்லாரும் செய்கிறத பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அதனால் நான் தான் எங்கள் வீட்டில் வந்து உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். கடையில் வாங்கி செய்கிறத விட நானே செய்கிறப்ப எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் செஞ்ச லட்டு, பூந்தி, ஜிலேபி, மைசூர் பாக்கு, தேங்காய் பர்பி இதெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் கொடுக்கும்போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு வர மாதிரி இருக்கும். இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் மலாய் இனத்தவர்கள், சீன மக்கள் அனைவரும் பலகாரங்கள் வாங்குறாங்க. நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு, வேலை இடங்களில் கொலீக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நிறையா வாங்குறாங்க. இப்போது ஸ்வீட்ஸு, முறுக்கு, பலகாரம்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு செய்கிறவங்க வீட்டில் செய்கிறவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்ய முடியாத வெரைட்டிஸை வந்து இங்கே பார்த்து வாங்கிக்கிறாங்க. தீமை அகன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளானது தீபாவளி. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் நாம் இனிப்புகளை தயாரிக்கிறோம். தங்கள் வீட்டில் தீபாவளியை வரவேற்க இரண்டு குடும்பங்கள் தயாரிக்கும் ஆரோக்கியமான இனிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பெயர் கவிதா. இன்று எளிமையான, ஆரோக்கியமான செட்டிநாட்டு உட்காரா இனிப்பு வகை பலகாரம் செய்ய போகிறோம். இந்த செட்டிநாட்டு உட்காரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், தேங்காய்பால், ஏலக்காய், முந்திரி பருப்பு. பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தை போட்டு ஊற்றி முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரை அனைத்து பேரும் சாப்பிடலாம்.
வணக்கம், என் பேர் ரம்யா சுரேஷ். நான் இப்போ தீபாவளிக்காக ஒரு ஆரோக்கியமான எளிமையான ஒரு லட்டு பண்ண போகிறேன். அது வந்து கேழ்வரகு கருப்பட்டி லட்டு. சாதாரணமாக குழந்தைங்க கேழ்வரகுன்னு சொன்னால் ஓடியே போயிடுவாங்க, ஆனால் இது லட்டாக செய்யும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கேழ்வரகு கருப்பட்டி லட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கால் கப்பு, ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு கருப்பட்டி, அதில் கொஞ்சம் ஏலக்காய். கேழ்வரகு மாவை நல்லா வறுக்க போகிறோம். அது கூடவே அதை தனியாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் போட்டு வறுக்க போகிறோம். வெறும் வாணலியில் வறுக்கிறோம், எண்ணெயெல்லாம் எதுவுமே போடலை. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு ஒன்று ஒன்றா அரைக்க போகிறோம். முதல்ல அந்த பருப்பு அரைக்க போகிறோம். இப்போது அரைச்சதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு. இப்போ நான் அடுத்து போடுறது வந்து கருப்பட்டியை உள்ளே போடுறேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சிருக்கு பாருங்கள், நல்லா அந்த பிடிப்பு வருது. இந்த மாதிரி மாவு வந்து பிடிப்பாக இருக்கணும். பிடி வந்ததுன்னா தான் நம்மளுக்கு உருண்டை செய்ய முடியும், லட்டு செய்ய முடியும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் கொஞ்சம் நெய் விடுறேன். அபவுட் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் நெய் விடுறேன். 3 வாட்டியாக பிரித்து விடுறேன். எதுக்காக அப்படின்னா நெய் வந்து உங்களுக்கு அதில் ஈரப்பதம் கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது வச்சு சாப்பிடலாம். பசங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் கேழ்வரகு கருப்பட்டி லட்டு. கேழ்வரகோட கருப்பட்டி வெள்ளத்தை சேர்த்து ஆரோக்கியமான முறையில் செஞ்ச லட்டையும் பாரம்பரிய பலகாரமான செட்டிநாடு உக்காராவையும் நம்ம பார்த்தோம். உங்கள் இல்லங்கள்லையும் இந்த பலகாரங்களை முயற்சி செய்து தீபாவளி வரவேற்கிறதுக்கு தேவையான மற்ற அனைத்து தகவல்களுக்கும் தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். குடும்பத்தோட இனிப்புகளை பகிர்ந்து பிணைப்பை கூட்டுறதுக்கும் பண்பாட்டோட இணைஞ்சிருக்கிறதுக்கும் பலகாரங்கள் பெரிதும் உதவுது. தமிழ் முரசோட கலாச்சாரமும் நாமும் தொடரல. மேலும் பல செய்திகளோட சந்திப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.